श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये देहे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिदरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषभिस्तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः நாம் பார்த்தோம். பிரம்மனிடத்துல நாபிகமலத்திலிருந்து அவதாரம் பண்ணவராக இருந்தாலும் தோன்றினவனாக இருந்தாலும் கூட பிரம்மாவால கூட பிரம்மனுடைய ஒரு உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க அவர் தபஸ் பண்ணிதான் அதை தெரிஞ்சுட்டு. ஆகையால பெருமாளை தெரிஞ்சுக்க அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதான்னு யாருக்கெல்லாம் தெரிஞ்சவாளா இருக்காளோ, அதாவது உண்மை தெரியாதுன்றவாளுக்கு பெருமாள் சேவை சாய்ப்பு, எல்லாம் தெரிஞ்சவாள்னு சொல்லி சொல்றவாள அவளுக்கு பெருமாள் அந்த கர்வத்தோட இருந்தாக்கா ஒரு க்ஷணத்திலையும் ஒரு சமயத்திலையும் அவர் சேவை சாய்க்க மாட்டேன்னு சொல்ற. இந்த பிரம்மாவனுடைய ஸ்துதி அத்தியுதமான ஸ்துதி. அதை பத்தி அதுல சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை நேற்று போன இதுல உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். அதுல சொல்லச்சு, நானா கர்மவிதானேன பிரஜா பஹ்வி சிசிருட்சதஹ நாத்மாவசீதத்யஸ்மின் வை வருஷீயான் மதனுகிரக. பெருமாள் சொல்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சிருஷ்டி பண்ற காரியத்தை தான் நீ பண்ணிட்டு இருக்க. இந்த சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிற காரியத்துல பெருமாள் பிரம்மாவை நியமனம் பண்ணிருக்க. இப்படி நியமனம் பண்ணினதுனால இந்த அதாவது அவளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கணும், அவளுக்கு சுகதுக்காதிகள்லாம் கொடுக்கணும், சிருஷ்டி பண்ணணும். இப்போ பஹ்வீஹி பிரஜாக தேவதைகளாகவும் பெரிய பட்சிகளாகவும் மனுஷர்களாகவும் இப்படி பலவிதமான சிருஷ்டி பண்ற, அதெல்லாம் நான் நியமிச்சு நான் சொல்றதுனால நீ பண்ற, இதுதான் பெருமாள் ஏற்பாடு பண்றது பிரம்மாவனிடத்துல சொன்னது. அப்படி எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் கூட அவைகளுக்கு இடையிலும் கூட தவ ஆத்மா தவ சித்தம் நாவசீததி தே ஆத்மா நாவசீததின்னு சொல்லி சொல்ற. அந்த பிரம்மாவுக்கு பெரிய ஒரு அனுகிரகம் பண்ற. நாத்மாவசீதத்தை அசீதத்யஸ்மின்னே வை வருஷியான் மதனுகிரக. நீ எவ்வளவுதான் எத்தனை எத்தனையோ காரியங்களை நினைச்சுண்டு காரியம் பண்ணிருந்தாலும் கூட இவை எல்லாமே உமக்கு நான் வந்து பிரம்மாவுக்கு பெருமாளாலே நியமிக்கப்பட்ட செயல். அப்படி நியமிக்கப்பட்ட செயல்களை நீ செய்பவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய மனசு எப்பவுமே என் விஷயத்துலதான் இருந்துட்டு இருக்கோம், என் விஷயத்துல இருந்து போகாது என்று சொல்ற. இதுக்கு காரணம் என்னன்னா வருஷியான் மதனுகிரகான்னு சொல்ற, என்னுடைய அனுகிரகம் இருக்க இது ரொம்ப ரொம்ப பலவத்தரமானது. இது லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்ப்போம். நாம வெறுமை இருந்தோம்னாக்க
சரி இன்னைக்கு எந்த காரியமும் இல்ல கோவில்ல தான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் சிரமஞ்சனத்துக்கு போயிட்டு வரலாம் இல்ல இன்னொரு உற்சவத்துக்கு போயிட்டு வரலாம்னு போறோம் எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆபீஸ் காரியங்கள் அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருந்துனாக்க அது நடுவுல நாம பெருமாளை நினைக்கிறோமான்னு கேட்டோம்னா அது நிச்சயம் சந்தேகம்தான் நம்ம நினைக்கவே மாட்டோம் அதே மாதிரி பிரம்மாவுக்கு படைத்தல்ன்ற ஒரு பெரிய சிருஷ்டித்தல்ன்ற ஒரு பெரிய காரியத்தை பெருமாள் நியமனம் பண்ணிருக்கார் இப்படி இத்தனை காரியங்களை எப்ப பார்த்தாலும் பண்ணிண்டே இருக்கார் அவர் இந்த மாதிரி பண்ணிண்டே இருக்கச்சே பெருமாளையும் தியானம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும் இல்லையோ அது வராது போயிடுமா என்னன்னு கேட்டேன் இப்ப என்ன எல்லாருக்குமே அந்த வேதனை இருக்கும் நமக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ காரியம் இருந்துட்டே இருக்கு பெருமாளை சேவிக்க முடியல நமக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியல இப்படி ஒரு சாம்சாரிக்கமான ஒரு நிலைப்பாடு இதுல என்ன பண்றதுன்னு தெரியாத முயற்சின் இருக்குவா யாருமே எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும் அந்த வேதனை என்ன சொல்லணும்னா எப்பவுமே ஐயோ இப்படி ஒரு சன்னிவேசம் இருக்கே நம்ம பெருமாளை இழந்துட போறோமோ நம்ம பெருமாளை சேவிக்காத போயிட்டு போறோமோ என்ன பண்ண போறோமோ தெரியலையேன்னு நாம ஒரு வேதனைப்படுவோம் இதே வேதனை தான் பிரம்மாவுக்கும் இருக்கு என்ன போய் இந்த சிருஷ்டியில போய் நியமிச்சுட்டாரு நான் உமோ தியானமே பண்ண முடியாத போயிடுமே உமை பத்தி நினைக்க முடியாதுமே போயிடுமே என்று நினைச்சா அதுக்காக சொல்ற பெருமாள் உனக்கு அந்த மாதிரி ஆகாது நானா கர்ம விதானேன பிரஜா பஹ்மி சிசிருஷதா நாத்மா வசீததத்யஸ்மின் வை வர்ஷீயான் மதனுகிரகா மதனுகிரகா வருஷீயான்னு என்னுடைய அனுகிரகம் இருந்துட்டு இருக்கேன் இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப ரொம்ப பலமானது என்னுடைய அனுகிரகம் இருந்துட்டுனாக்க எதுவுமே உன்கிட்ட வராது நீ என்னுடைய அனுகிரகத்தினால பெருமாளை நினைக்கணும்னு சொல்லிட்டாக்க இது பெருமாளை நினைச்சுட்டே தான் இருப்பேன் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற இப்படி பெருமாள் பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரத்தினால சந்தோஷப்பட்டு பிரம்மாவுக்கு சில அனுகிரகம் பண்ற பிரீதோகமஸ்மி பத்ரந்தே லோகானாம் விஜயேச்சயாம் எதஸ்தௌஷீர் குணமயம் நிர்குணம் மானுவர்ணயன்னே ஏதேன புபான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேண மாம் பஜேதே தஸ்யான்மகம் பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரஹாம் பிரீதோகமஸ்மி பத்ரந்தே லோகானாம் விஜயேச்சய உம்முடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறேன் இந்த லோகத்துல யாரானா ஒருத்தர் தனக்கு ஜெயம் வரணும்னு நினைச்சு அந்த எண்ணத்தோட கூட இப்ப நீர் பிரம்மா பண்ண ஸ்தோத்திரம் இருக்க இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணாள்னாக்க எஸ்தௌஷீஹி குணமயம் நிர்குணம் அனுவர்ணயன்னே குணமயம் வர்ணயன்னு நிர்குணம் மானு வர்ணயன்னு இது பெருமாளை குணமயமாக வர்ணனம் பண்ற நிர்குணமாக வர்ணனம் பண்றன்னா குணங்களோட கூடியனவராக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது குணங்கள் இல்லாதவராக ஸ்தோத்திரம் பண்றது ரெண்டும் ஒரே பெருமாள் இடத்துல சாத்தியமாகுமா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வரைச்சேதான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரத்துக்கு அர்த்தம் சொல்லணும் உபயலிங்கத்துவம்னு சொல்லி சொல்றது பெருமாளுக்கு பெருமாள் கல்யாண குணாகரனாக இருந்துருக்கார் சமஸ்த கல்யாண குணங்களும் எம்பெருமான் இடத்துல இருந்துருக்கு அந்த கல்யாண குணங்களோடு இருக்கிறத பெருமாளுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் பெருமாளுடைய பரத்துவம் சௌலபியம் இப்படி பெருமாளுடைய குணங்களை அனுசந்தானம் பண்றது இருந்துருக்க அதுதான் குணமயமாக அனுசந்தானம் பண்றது ஒன்று குணமயம் நிர்குணம் மானு வர்ணம் என்ன நிர்குணம் குணமே இல்லாதவராக வர்ணனை பண்றதுன்னாக்க அவ அத்வைதிகள்லாம் சொல்றா பிரம்மத்துக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றா அந்த மாதிரி நாம பெருமாளை நாம சொல்றோம்னா இல்ல நமக்கு குணமே இல்லாத வஸ்துவே எதுவுமே கிடையாதுன்னு தான் நாம சொல்றோம் அப்ப பெருமாளிடத்துல குணம் இல்லாததுன்றது எத்த சொல்றதுன்னா ஹேய குணங்களுடைய சம்பந்தமே இல்லாத கல்யாண குணங்களுக்கு மாத்திரமே இருப்பிடமாக இருந்துருக்கிறவர் எம்பெருமான் அப்ப பெருமாளை நினைக்கச்சே நம்மள மாதிரி பெருமாள் இல்ல நம்ம நம்மளிடத்துல எத்தனையோ ஹேய குணங்கள்லாம் இருக்கு கோபம் தாபம் பொறாமை பொச்சரிவு இப்படி எத்தனையோ இருந்துருக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவராக எம்பெருமான் எழுந்தருள் இருக்காருன்னு அவரை தியானம் பண்றோம்
அப்படி தியானம் பண்றதுதான் நிர்குணம்ன்ற சப்தத்தினால சொல்லி சொல்ற நிர்குணம் மானுவர்ணயன் ஏதேன புமான் நித்யம் ஸ்தோத்ரேணமாம் பஜேதே. இப்படி பிரம்மா பண்ண ஸ்தோத்திரத்தினால யாரொருவன் அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி என்னை அடைகிறானோ அவனுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு பெருமாளே இதுக்கு பலஸ்ருதி சொல்ற. அகமாத்மாத்மானம் தாத்தஹ பிரேஷ்டஸ்தன் பிரேயசாமபி அதோ மயி ரதிங் குறியாதே தேகாதிஹி யத்கிருதே பிரியஹ. எல்லாம் வாஸ்தவம். இவர் சொல்றாரு நீ என்னதான் எல்லா காரியங்களையும் ஈடுபட்டவனாக இருந்தாலும் கூட நீ என்னையும் நினைக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரி உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு பிரம்மாவுக்கு சொல்ற. அந்த மாதிரி அனுகிரகம் நமக்கு வருமா? நாம கோவில்ல போறோம், கோவில்ல போனா பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கச்சே கொஞ்ச நாளைக்கு மேல இருந்து சேவிச்சோமானாக்க கால் வலிக்கிறது, இன்னும் கொஞ்ச நாய் கேட்டு கர்ப்பகிரகத்திலேயே நீ எவ்வளவு நாய் வேணா பெருமாளை சேவிச்சுட்டு போவோம் பரவாயில்லன்னு ஒருத்தர் சொன்னா கூட ஒரு சஃபகேஷன் வருது, போறோம் போறோம் நான் இதை சேவிச்சிட்டோம் போறோம்ட்டு திரும்பிடுறோம். இல்ல சில சில சேவைகள்லாம் மணிக்கணக்கில் ஆறுது, பாராயணம் பண்ணணும், நாளைக்கே வைசாகோத்சவம் வரப்போறது, இங்கேருந்து ஆரம்பிச்சு காஞ்சிபுரத்துல இங்க சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு கங்கனா மண்டபம் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், அதுக்கு உண்டான சக்தி நமக்கு இருக்கணுமா இருக்காதா என்ன தெரியுது. இப்படி எல்லாம் நம்ம இந்த சரீரத்தினுடைய ஒரு நிலைமையை பார்த்து நம்மளால கைங்கரியம் பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனா நாம எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாம் சரீரத்துக்கு தான் கொடுக்குறோம். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, ஐயோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அகல் நான் போக முடியாது, இதுக்கு போகக்கூடாது அதுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் நாம நிர்பந்தத்தை சொல்லிக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் முக்கியமா இருந்துருக்கிறது சரீரத்தை பாத்துக்கிறதுன்றதுக்கு தான். இந்த சரீரம் எதுக்கா இருக்குன்றத பத்தி யாருமே யோசனை பண்றது இல்லை. இதையே நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் பிரியமா இருக்கிறது சரீரம், பிரியமா இருக்கிறது எம்பெருமான், பிரியமா இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக பிரியமாக இருக்கிற சரீரத்தை நாம கணக்கு அந்த அதுல வழிபடுத்திட்டோம்னாக்க சரீர போஷணம் பண்றது கூட பெருமாளுக்கு பிரியமாக இருக்கிறது, பெருமாள் கைங்கரியத்துக்காக தான் சொல்லச்சே, அப்ப அந்த சரீர போஷணமே விசேஷமா ஆயிடும் நமக்கு. இப்படிதான் நாம வந்து பகவத் விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறதாக ஆகணும். நான் இன்னைக்கு மருந்து சாப்பிடுறேன், இதை கொண்டு நான் வந்து என்னுடைய சரீரத்தை போஷணம் பண்றேன்னாக்க இன்னைக்கு நான் பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்கு பாராயணம் பண்றதுக்கு திருவஞ்சனத்துக்கு போய் உபநிஷம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு நிக்கிறதுக்கு உண்டான சக்தி வேணும், அதுக்காக தான் நான் இதை பண்றேன். என்னுடைய போஷணமே இப்படிதான், பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு, பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்கு, பெருமாள் எழுந்தருள பண்றதுக்கு, இதுக்கு உண்டான சக்தி எனக்கு கொடுக்கறதுக்கு இருக்கணும், அதுக்காக என்னுடைய சரீரம் இருந்தாதான் அதை பண்ண முடியும். ஆகையால சரீரத்துல ஒரு பிரீத்தியை வைக்கிறேன், ஏன்னா இது பகவத் கைங்கரியத்துக்கு உறுப்பாக இருக்கு, காரணமாக இருக்கு. சரீரம் ஆத்யங்கல தர்ம சாதனம்னு காளிதாசம் சொல்றான். இப்ப அந்த சரீரத்துல பிரீத்தி வைக்கிறதே கூட பகவானிடத்துல இருக்கிற பிரீத்தி, அந்த பிரீத்திக்கு இதை சரியா வச்சிருந்தாதான் பகவத் கைங்கரியம் நாம இந்த சரி இந்த லோகத்துல பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரைக்கும் நாம செய்ய முடியும்ன்றதுக்காக பண்றது இருக்க. அப்ப அந்த சரீரத்தினுடைய பிரீத்தியே கூட பகவத் விஷயமா ஆக்கின்றமானாக்க எல்லாமே சரியா போயிடும். அதுதான் நான் சொல்றேன், அத்தக மயிரத்தையும் குறியாது தேகாதிகி எற்கிறதே பிரியா. முதல்ல என்னிடத்துல பிரீத்தி பண்ணு, பெருமாள் இடத்துல பிரீத்தியோட இரு. உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம், பெருமாள் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டோம்னாக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் வரப்போறது. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வந்தாக்க இந்த சரீரத்தை கொண்டுதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். வாச்சிக்க கைங்கரியமோ, காய்க்க கைங்கரியம், சரீரத்தினால பண்ற கைங்கரியமோ, எந்த கைங்கரியமாவது இருக்கட்டும் சரீரத்தை கொண்டுதான் பண்ணணும். சரீரம் கணக்கு இதுவா போயிடுச்சுனாக்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது போயிடுமோ இல்லையோ. அப்ப சரீரத்தினத்துலயும் ஒரு பிரீத்தி ஏற்பட்டு வருது, இது பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துவாக இருக்குன்றதுனாலதான் அந்த சரீரத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுது. நம்மளுடைய போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதான வஸ்துன்ற ஒரு எண்ணம் இருந்துனாக்க அந்த பிரீத்தி பிரயோஜனம் இல்லை. பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகமான வஸ்துன்னு வரைச்சு
பகவான் இடத்துல பிரீத்தி வைக்கச்சு சரீரத்திலையும் பிரீத்தி வரப்போறது அப்ப நீ உடம்பையும் நன்னா பாத்துக்க போற என்னுடைய கைங்கரியமும் நீ நன்னா நடக்க போறது அகல் நீயே விசாரப்படுறேன்னு சொல்லி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற முகத்துல நமக்கும் பெருமாள் உபதேசம் பண்ற அத்தமான உபதேசம் ராத்தம் நிஸ்ரேயசாம் பும் நிஸ்ரேயசம் பும்சாம் மத்ப்ரீதி தத்துவவின்மதம் அகமாத்மாத்மானந்தாதாம் பிரேஷ்டசன்னே பிரேயசாமபி பிரீதி விஷயானாமபி பிரேயசாமபி மத்தியே பிரேஷ்டஹ பெருமாளுக்கு எத்தனை பேர் எத்தனையோ இடத்துல பிரீதி இருக்கும் அத்தனை பேருக்குள்ள அவளுக்கு நடுவில் உம்மிடத்துல ஒரு பிரீத்தி விசேஷமான பிரீத்தி வச்சுருக்கேன் ஏன்னா பெருமாளையே யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவளிடத்துல விசேஷமான பிரீத்தி வச்சுருக்கேன் அத்தா மயிருதி குறியாதே தேகாதிஹி யத்கிருதே பிரியா சர்வவேதமயே நேதம் ஆத்மநாத்மாத்மயோனினா பிரஜா சிருஜ யதா பூர்வம் யாஸ்யமை அனுசேரதே ஆகையால நீ என்ன பண்ணணும்னாக்க பெருமாளை சிருஷ்டி பண்ணு இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லிட்ட இப்போ இதுக்கப்புறமா ஒரு அற்புதமான விஷயத்த பெருமாளே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிருக்கு அவாவா சரீர போஷணம் பண்ணணும் அந்த சரீர போஷணம் பண்றது அனுபவத்துக்காக சுவானுபவத்துக்காக போஷணம்னு பண்ணவானாக்கா அது நிஷ்பிரயோஜனமா ஆயிடும் அது வந்து காரிகரியா ஆகாது இந்த சரீரமே பகவத் கைங்கரியத்துக்காக இருக்கிறதுக்காகன்னு நாம் அதை வந்து அதை போஷணம் பண்ணமானாக்க அப்ப சரீரத்திலையும் பிரீத்தி வருது பெருமாளிடத்திலையும் பிரீத்தி வருது எல்லாத்துலேயும் பிரீத்தி வருது சகல விதமான பலத்தையும் நாம் அடையிறோம் என்பது இது மூலமாக தெரிகிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமா மகரிஷி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற முறையில நமக்கு பிராக்டிக்கலா எப்படி நடந்துக்கணுமோ அதை உபதேசம் பண்ணிட்டு இது மொத்தத்தையும் கேட்ட பிற்பாடு மைத்ரேயர் சொல்றார் தஸ்மா ஏவம் ஜெகத்ஸ்ருஷ்டே பிரதான புருஷேஸ்வரஹா வ்யஜேதம் ஸ்வேனரூபேண அஞ்சனா பக்தி ரோததே அப்படின்றார் ஸ்வேனரூபேண நிரோதே இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேவசாச்சியர் இல்ல பிரம்மாவுக்கு சேவசாச்சியர் பெருமாள் சேவசாச்சியர் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தெல்லாம் மறைச்சுட்டேராம் அந்த சேவை சாய்க்கிறது அவர் திரோதானம் ஆயிட்டு அந்தர்தானமா ஆயிட்டேராம் பெருமாள் பெருமாள் அந்தர்தானமான உடனே பிரம்மா எப்படி பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணார் இது என்ன சமாச்சாரம் எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு இவர் விதுரர் சொல்ற இப்போ இந்த இடத்துல பிரம்மாவுக்கு எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியல ஆகையால அதை கேட்கணும்ன்றதுக்காக தான் பெருமாள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா நடந்ததோ வேற பெருமாள்கிட்ட பார்த்து பெருமாளை சேவிச்ச உடனே தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்ச உடனே அவர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு அவரிடத்துல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுனால நீ என்னையே நினைச்சென்று போறோம் வேற ஒன்றும் வாண்டான்னு சொல்லி முடிச்சுட்டேர் பெருமாள் சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்றேர் என்ன மாதிரி எல்லாம் சிருஷ்டி பண்றேர் அது உனக்கு ஒன்றும் புரியல என்ன மறுபடியும் விதுரர் கேட்கிறேர் அதுக்கு அவர் சொல்ற சுக்கர் சொல்ற ஏவம் சம்போதிதஸ்தேன க்ஷத்ரா கௌஷாரவோ முனிகி இவர் கேட்ட விஷயத்த மறுபடியும் சொல்ற ரொம்ப சாரஸ்யமான விஷயம் இங்க சிருஷ்டின்றது இருக்க பத்து விதமான சிருஷ்டி இருக்கு அந்த பத்து விதமான சிருஷ்டியும் பெருமாள் மூலமாக பெருமாள் வந்து பிரம்மா மூலமாக பண்றே அதெல்லாம் நாம தெரிஞ்சிட்டோமானாக்க இது ரொம்ப விசேஷம் சொல்ற மைத்ரேய சொல் விரிஞ்சோபி ததா சக்ரே திவ்யம் வருஷசதம் தபஹா ஆத்மன்யாத்மானமாவேஷ்ய யதா பகவான் நஜஹாம் இவர் பிரம்மாவும் மறுபடியும் நூறு வருஷம் தபஸ் பண்ணேனா அந்த நூறு வருஷம் தபஸ் பண்ணிட்டு மறுபடியும் எப்படி அந்த பெருமாள்லையே அதை சேவிச்சு அவர் வந்து தான் எதுலேருந்து ஏற்படுத்தேன்னா தாமிர புஷ்பத்திலேருந்து உண்டான இருள்லையோ அந்த தாமிர புஷ்பத்திலேருந்து உண்டான ஒரு நிலையை அவர் நினைச்சு இதுக்கப்புறமா அந்த சிருஷ்டிக்கு பத்தி சிருஷ்டி கிரமங்களை பத்தி எப்படி பண்றதுன்றத பத்தி அவருக்கு ஒரு தியானம் பண்ணினதுனால பெருமாளுடைய அனுகிரகத்தினால அந்த சிருஷ்டியும் ஏற்பட்டது என்பதாக சொல்ற அந்த சிருஷ்டியை சொல்லச்சு பத்து சிருஷ்டி சொல்ல போறேன் அந்த பத்து சிருஷ்டியும் சாதாரண விஷயம்தான் ஒன்னு நாம நிச்சயம் பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான் அது என்னென்ன மாதிரி சிருஷ்டின்னு சொல்லி சொல்ல போறேர் இப்போ மன்வாதிகள் எல்லாம் மனு முதலியவர்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணேன்
பெருமாளுடைய சிருஷ்டி எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க பகவானுடைய பிரம்மாவனுடைய சிருஷ்டி. பிரம்மாவனுடைய சிருஷ்டி வந்து இந்த பிராகிருத்தமான தேசத்துல இந்த அண்டத்துக்குள்ள வரைச்சே தனித்தனியா முதல்ல இருந்த சிருஷ்டி அதுல மொத்தம் பஞ்சபௌத்திகமாக ஆக்கி அதுல சிருஷ்டி பண்றேர் பிரம்மா பண்றேர். இது மொத்தம் பிரம்மாவனுடைய ஒரு சிருஷ்டின்னு சொல்லலாமே தவிர வஸ்துதா பார்த்தோம்னாக்க நிஜமாவே பார்த்தோம்னாக்க அதுவும் பெருமாளுடைய சிருஷ்டி தான். பிரம்மா மூலமாக பெருமாள் சிருஷ்டி படுத்துறது. இப்போ எத்தனை காலத்துல சிருஷ்டி பண்ணும், காலம்தான் முக்கியமா இருந்துட்டு இருக்கு. காலம் இல்லாத எதுவுமே கிடையாது. எதது எந்த காலத்துல எப்படி இருக்கணும், இது எத்தனை காலத்துல இது சிருஷ்டின்றது வர்றது. ஏதாவான் ஜீவலோகசிய சம்ஸ்தாபேத சமாகிருதா தர்மசிய கனிமித்தசிய விபாகா பரமேஷ்டியசௌ. எது பண்ணாலும் ஒரு காலத்தை தான் கொண்டுதான் பண்ணணுமே தவிர சிருஷ்டி பண்ண செய்யவும் சரி, இது இத்தனை நாள் இந்த வஸ்து இருக்கணும், நான் சிருஷ்டி பண்ணிட்டா அத்தோட முடிஞ்சு போச்சேன்னா இது எத்தனை நாள் இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்கும் இல்லையோ அதுக்கு. அதை தான் சொல்லி சொல்ற, இதுக்கு மொத்தத்துக்கும் காலமாக இருந்துருக்கிற காலத்தையும் முதல்ல தெரிவிக்கிறார். காலம்ன்றது நித்தியம். காலம் வந்து ஒரு சமயம் இருக்கு இன்னொரு சமயத்துல இல்லைன்றது கிடையாது. காலம் நித்தியம், காலம் விபு, எல்லாமே இருக்கு. பெருமாள் மகாப்பிரளய காலத்துல அவர் வந்து ஒரு அனந்தமான சக்தியோட கூட அவர் எழுந்துள்ளிருக்க, அவருடைய நாபியிலேருந்து இந்த மகத்தத்துவ அபிமானியாக இருந்துருக்கிற பிரம்மா உண்டான. அதுக்கப்புறமா உம்முடைய அனுகிரகத்தினால இந்த பிரபஞ்சத்துல இந்த ரூபத்தெல்லாம் நான் விஸ்தாரப்படுத்துறேன். அதாவது பெருமாளுடைய ரூபம்தான், நாம எல்லாரும் பெருமாளுக்கு சரீரமாக இருக்கிற அப்படின்னால சூக்ம ரூபமாக இருந்தது ஸ்தூல ரூபமாக மாறுது. ஆகையால இது எல்லாம் மாறப்போறது. சோசாவதபிரகரண பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜம்பன் உத்தாய விஸ்வ விஜயாய சனோ விஷாதம் மாத்யாங்கிராபணயதாத் புருஷா. பெருமாள் பரம காருணிகர், அவர் புராண புருஷர், எப்பவுமே இருந்துருக்குவர். நம்மளிடத்துல பிரம்மாவனிடத்துல விசேஷமான பிரேமையோட கூட இருந்துட்டு ஒரு புன்சிரிப்போட சிரிக்கிறேராம். அப்படி அது அந்த சிரிச்சுட்டே அந்த கண் திருக்கண்களை ஒரு பிரகாசப்படுத்துறேராம். அந்த பிரளய ஜலத்திலேருந்து பிரபஞ்சத்தினுடைய உற்பத்திக்கு வேண்டியதான என்ன வேணுமோ அது மொத்தத்தையும் எழுந்து பிரபஞ்சத்தை நீயே சிருஷ்டின்னு வார்த்தையினால என்ன சொல்லி அவர் என்னுடைய கவலையெல்லாம் போக்கணும்னு பிரம்மா பிரார்த்தனை பண்றேன். அப்படி பிரம்மா பிரார்த்தனை பண்ண பிற்பாடு பெருமாளும் இவருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி சொல்ற. ஹே மாவேத கர்ப்ப காஸ்தந்திரீம் சர்க்கம் உத்யமமாவகம் தன்மயா பாதிதம் ஹ்யக்னே என்மாம் பிரார்த்தயதே பவானே. வேத கர்ப்பான்னு பிரம்மாவை பார்த்து பெருமாளே சொல்ற வார்த்தை, ஸ்ரீ பகவான் சொல்ற வார்த்தை. பா நீ வேத கர்ப்பா, வேதத்தை அடக்கி இருக்கிறவனாக இருந்துருக்கவன். நீ கஷ்டம் வந்துருத்தோம்னாக்க அப்ப வரைச்சே சோம்பல் வந்துடும். சோம்பல் இருந்ததுன்னாக்க எந்த காரியத்தையும் எத்தையுமே சாதிக்கவே முடியாது. சோம்பல் இருந்துருத்தோம்னாக்க முதல்ல நாம விட வேண்டியது சோம்பல் தான். ஆகையால நாம சோம்பலை விட்டு நீர் படைப்பதற்காக உம்மை நான் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கேன், அந்த படைக்கிற காரியத்தை நீர் முதல்ல என்ன கேட்டீரோ அந்த காரியத்தை பண்ணும். எந்த ஒரு காரியத்திலையும் நாம முதல்ல ஒரு முயற்சி எடுத்தோம்னாக்க அதை விட்டுடக்கூடாது. பிராரப்பியதே நகலு விக்னபயேன நீச்சகான்னு, நீச்சனா இருக்கிறவன் நம்மளால முடியாது நம்மளால முடியாதுன்னு சோம்பேறித்தனத்தினாலேயே எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்காதையே விட்டுருவான். மத்தியமனாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்கா எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்பான், ஆனா ஒரு காரியத்தையும் முடிக்க மாட்டான். அதே கடைசியில இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா உத்தம புருஷனாக இருந்துட்டு இருக்கிறவன் அவன் எல்லாத்தையும் பிராரப்
சித்தம் உத்தம குணா நபரித்யஜந்தின்னு உத்தம குணத்தை உடையவர்கள் தான் ஆரம்பித்தத்தை எத்தையுமே விடவே மாட்டார்களாம். அந்த மாதிரி நீயும் உத்தம குணத்தோட இருக்கணும். நீ சிருஷ்டி பண்றதுன்றத நினைச்சுண்டு உனக்காக நியமனம் நான் பண்ணிருக்கேன்னு அந்த சிருஷ்டி பண்ற காரியத்தை நீ விட்டுடக்கூடாது. நீ உத்தம குணனாக இருந்துட்டு இருக்கணும். உனக்கு என்னென்ன அந்த சிருஷ்டி பண்றது எல்லாமே எதெது எப்படி சிருஷ்டி பண்றதுன்றது மொத்தமே உன் மனசுல தானா வரும். என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு எல்லாம் தானா வரும். அப்ப நீ சிருஷ்டி பண்றத குறைக்கவே வேண்டான்னு அர்த்தம். பூயஸ்துவம் தவ திஷ்ட வித்யான் செய்வ மதாசிரயாம் தாபியாம் அந்தர்ஹதி பிரம்மன் லோகாந்திரக்ஷ்ய பாவிரதம். அந்தர்ஹதி லோகாந்திரக்ஷதி லோகம் மொத்தத்தையும் நீரே பார்க்க போறேன். அப்படி பார்த்துட்டு தான் நீர் அந்த பலதரப்பட்ட கர்ம விஸ்தாரங்களை கொண்டு நீர் சிருஷ்டி பண்ண போறேர். ஆகையால நீர் இதை பத்தி பயப்படவே பயப்படாதையும். நீர் ஆரம்பிச்ச காரியத்தை முடியும். உம்முடைய மனசு இந்த சிருஷ்டி பண்றதாக இருந்தாலும் கூட எப்பவுமே உம்ம மனசையும் ஒரு கட்டுப்படுத்தி என் விஷயத்துல உம்ம எண்ணம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும். ஆகையால இத வந்து நீர் வந்து இந்த சிருஷ்டி கிரமத்துல நீர் ஒன்னும் தப்பு இதுவாக நினைச்சுக்காதேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இப்ப நீ சிருஷ்டி பண்ணச்சே என்ன பண்ணணும்னா உம்மால சிருஷ்டிக்க போற லோகத்துக்கு விஜயம் உண்டாகணும். இந்த விஜயம் உண்டாகச்சு அது எல்லாம் சமஸ்தமாக இருந்துட்டு இருக்கும். அதை பத்தி விசாரமே படாது. எல்லாமே சிருஷ்டிப்பட போறதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப பிரம்மதேவன் 14 லோகத்தையும் அதுக்கு முதல்ல சிருஷ்டி பண்றான். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்க தகுந்ததாக இருந்திருக்கிற ஜீவன்கள் அவளுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன 3 லோகத்துல இருக்கச்சே. இப்ப இவாளை சிருஷ்டி பண்ணா தேவலோகத்துக்கு போகணும், மனுஷலோகம் வேணும். ஏன்னா தேவ மனுஷியாதி ரூபமா தானே ஜீவனை சிருஷ்டி பண்ணோம். தேவலோகம் வேணும், மனுஷலோகம் வேணும். இப்படி மகாலோகம், ஜனோலோகம், தபோலோகம், இப்படி இந்த தபோலோகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி பண்றது. இதுக்கப்புறமா சொல்ற அவர் காலத்தை காலம்ன்றது நம்மளால ஒத்தராலையும் சிருஷ்டி பண்ண முடியாததாக இருந்துருக்கு. அந்த காலத்தையே கொண்டுதான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும். எம்பெருமானுடைய மாயினால சிருஷ்டி பண்றேன்னா மாயன்றது இந்த இடத்துல ஆச்சரியமான சக்தின்னு அர்த்தம். மாயன்னு அவா சொல்றது இல்லை. அப்போ முதல்ல சிருஷ்டி பச்சு தன்மாத்திர சிருஷ்டிகள்லாம் வந்தது. பிரபஞ்சம் இப்படி ஏற்கனவே இப்ப எப்படி இருக்கோ அப்படியே தான் ஏற்கனவேவும் இருந்தது. தாத்தா யதா பூர்வம கல்பயத்துன்னு பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சே சூரியன் சந்திரன் எல்லாம் எப்படி ஏற்கனவே எந்த மாதிரி இருந்தானோ அதே மாதிரிதான் சிருஷ்டி பண்றாரு. தவிர ஏற்கனவே சூரியன் சந்திரன் எல்லாம் கிழக்குல இருந்து மேற்க போலாது, மேற்குல இருந்து கிழக்க போயிருந்தா இப்ப கிழக்குல இருந்து மேற்க போறான்றதெல்லாம் இல்ல. இது மொத்தமே பெருமாள் இடத்துல இருந்துதான் அவர் சிருஷ்டி பண்ற. ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படி இருந்துதான் சிருஷ்டி பண்றார். இந்த பிரபஞ்சத்துல ஏற்படுற பிரளய காலம், திரவியம், குணம், இவ எல்லாத்தையும் சொல்றது. இந்த குணங்கள் சத்வரஜஸ்தமசனுடைய ஒரு சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கச்சே பிரளய காலம்ன்றது இருக்கு. இது விஷமம், அந்த ப்ரொபோர்ஷன் மாறுபடச்சே அதுக்கு வந்து அப்ப சொல்லச்சே சிருஷ்டியாக வருதுன்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த மகாபாரதம் மகாபூதங்களை உண்டு பண்றேன் பெருமாள். அதுக்கப்புறமா ஞானம், கிரிய இதெல்லாம் உண்டு பண்ற. இதெல்லாம் சிருஷ்டி பண்ண பிற்பாடு இதெல்லாம் ஒவ்வொரு சிருஷ்டி. இது 5வது சிருஷ்டி. இது இந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து பிரகிருதி, பிரகிருதி நிச்சயமா இருக்கு. பிரகிருதியிலேருந்து மகத்துவம் உண்டாகிறோம், மகத்திலேருந்து அகங்காரம் உண்டாருது. அகங்காரன்றது வரைச்சே சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு 3 விதமான அகங்காரங்கள். அகங்காரங்கள்ல இருந்து இந்திரியங்களை உண்டு பண்றோம். இந்திரியங்களை உண்டு பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா வரக்கூடியது அந்த வைக்கிருத்தங்களான சிருஷ்டிகள், அதாவது பிரகிருதி சிருஷ்டியாக இருந்துட்டு இருக்கும் இது. அதுக்கப்புறமா ஆவரணங்களை சிருஷ்டி பண்றது, பஞ்ச தன்மாத்திரங்களை சிருஷ்டி பண்றது. தன்மாத்திரங்களை சிருஷ்டி பண்ண பிற்பாடு பூதங்களை சிருஷ்டி பண்றது, தாவரங்களை சிருஷ்டி பண்றது, ஜங்கமங்களை சிருஷ்டி பண்றது, வனஸ்பதி, ஓஷதி, இப்படி கொடி, லத, இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் சிருஷ்டி பண்றது அடுத்த சிருஷ்டி. அதுக்கப்புறமா மனுஷ சிருஷ்டி, பசுவாதி சிருஷ்டி, பசுக்கள் சிருஷ்டி. அதுக்கப்புறமா அந்த பசுக்களுடைய சிருஷ்டிகள்ல கூட பார்த்தோம்னாக்க அதுல பசு, ஆடு, எருமை, இதுக்கு பன்றி, இந்த மாதிரி சில பிராணிகளுக்கெல்லாம் காலில் வந்து 2 அந்த குழம்பு பிளவுபட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிராணிகளுடைய சிருஷ்டி.
இதே கழுதை குதிரை கோவேறு கழுதை இதுக்கெல்லாம் இதுல பிளவு இருக்காது. இதானே மஸ்து ஆகையால இதெல்லாம் வந்து இப்ப அதுக்கப்புறம் நாய் நரி புலி பூனை இதெல்லாம் இருக்கு. சிலதெல்லாம் அஞ்சு நகங்களோட இருக்கக்கூடிய பிராணிகளுடைய சிருஷ்டி. இந்த மாதிரி எல்லாம் பல அதே மாதிரி பட்சிகளுடைய சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி, தேவ சிருஷ்டி, இப்படி பத்து விதமான சிருஷ்டிகள். இந்த சிருஷ்டி மொத்தம் நீரே பண்ண போறேன். இது மொத்தத்துக்கும் காலமா இருக்கிறது, காரணமா இருக்கிறது காலம்தான் என்று சொல்ற. இதுக்கப்புறமா ஒரு விஷயம், காலம்ன்றது என்னதுன்றது ஒண்ணு பார்க்கணும். காலம்ன்றது என்னன்னா ஒரு நாழின்ற ஒரு சமயம் சொல்ல போறோம். அந்த ஒரு நாழின்றது இப்பெல்லாம் 24 நிமிஷம்னு சொல்லிட்டோம். இத அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கான்னாக்க, ஒரு தாமிர பாத்திரத்துல சூக்ஷமா அஞ்சு ஓட்டை போடுறது. அந்த ஓட்டை போட்டு அதுல ஒரு படி ஜலத்தை குத்தினோம்னாக்க அந்த அஞ்சு ஓட்டைகள்லயும் அந்த பொண்ணுடைய அந்த குந்தமணி கணக்குல வந்து அவ்வளவு இதுவா கொட்டுறது. அதுல இருக்கிற ஜலம் மொத்தம் வெளியில போறதுக்கு எவ்வளவு நாழி ஆகுமோ அவ்வளவு நாழி தான் ஒரு நாழின்னு சொல்லி சொல்றது. அந்த ஒரு நாழின்றது இப்ப 24 நிமிஷமா எடுத்து, அதுக்கப்புறமா அதுல இருந்து அந்த காலத்துல வரைச்சு பல பல, அதுக்கப்புறமா என்ன ஆறுது, நாலு யாமங்கள் ஆறுது. ராத்திரிய நாலு யாமமா பிரிக்கிறது. ஒரு ராத்திரி இரவு பகல் சேர்ந்தது ஒரு நாள் ஆறுது. 15 நாட்கள் ஒரு பட்சம் ஆறுது. ரெண்டு பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாசம் ஆறுது. பல மாசங்களுக்கு ஏற்பட்டு இப்படி எல்லாம் சம்வத்சரம் ஆறுது. 12 மாசம் சேர்ந்தது சம்வத்சரம் ஆறுது. சம்வத்சரத்துல இருந்து பரிவத்சரம் இதாவத்சரம் இப்படி எல்லாம் இது காலத்தினுடைய ஒரு விபாகம். இப்படி காலத்தெல்லாமும் பிரிச்சு அதற்கு ஏற்ப லோகத்துல இருக்கக்கூடிய சிருஷ்டி எல்லாம் பிரம்மா பண்றதுக்கு பிரம்மாவுக்கு சர்வசக்தியும் பெருமாள் கொடுக்கிறேன். இதுதான் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அனுகிரகம். இந்த அனுகிரகத்தை கொண்டு சமஸ்த பதார்த்தங்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்றார் பிரம்மாவை கொண்டு என்பது இந்த அத்தியாயங்கள்னாலே சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பகவத் தியானம் பண்ணணும். நம்ம சரீரத்தை நமக்காக இருக்கிறது சரீரம்னு நினைச்சிட்டோம்னாக்கா அப்ப நம்மளால ரக்ஷணம் பண்ண முடியாது. இந்த சரீரம் பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி பகவானிடத்துல பிரீத்தி வச்சு அதன் மூலமாக அந்த பகவத் கைங்கரியத்துக்கு உபகரணமாக இருக்கிறது நம்ம சரீரம்னு கணக்கு நாம வச்சோம்னாக்கா அப்ப சமஸ்தமான பிரீத்தியும் அந்த சரீரத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும், நமக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படும்ன்றது சொல்ற. ஆகையால எல்லா சமயத்திலையும் பெருமாளை தியானம் பண்றது, எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த பகவத் தியானம்ன்றத விடாம பண்ணுமானா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்ன்றத இன்றைய மகர்ஷியனுடைய இந்த ரெண்டு அத்தியாயங்கள்னால 10-11 அத்தியாயங்கள்னால மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறார். நாமும் அந்த மாதிரி பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய சரீரத்தை ஆக்கிண்டு நம்மளால முடிஞ்ச பகவத் கைங்கரியத்தை பண்ணணும்னு அந்த பெருமாளிடத்திலேயே தான் பிரார்த்திக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.